பத்து கூக்கி எம்எல்ஏக்கள் பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. அதுல ஏழு பேர் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், அதில் ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த குற்றம் இந்த கொடூரங்க எல்லாவற்றிற்கும் அதற்கு அதில் முன்னே பின்னிருந்து இயக்குவது இல்லைனா அவருக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று மாநில முதலமைச்சர் அவர் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் பாஜகவை சேர்ந்த பைரேன் சிங் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு கட்டுரை எழுதுறார், பேட்டி கொடுக்கிறார். அந்த மைத்தி லீப்புன் என்ற வந்து ரேடிக்கல் மைத்தி அமைப்பைச் சேர்ந்த ஒரு முன்னணி தலைவர் ஒருவர் ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த இன அழிப்பு செய்வோம்ன்றதை பிரகடனப்படுத்துகிறார். இத்தனையும் அவருக்கு அவரும் சொல்கிறார் பைரேன் சிங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சூழலில் இத்தனையும் தெரிந்த பிறகு வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. உங்கள் ஆட்சி நீங்கள் சொன்னது போல் டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கிறது. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து அங்கே போய் சரியாக செயல்படவில்லை. அவர்கள் இன்ஃபேக்ட் அவங்க போகவே இல்லை இதுவரை. அதே போல் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருண் மிஸ்ரா, அதாவது வந்து எந்த நீதியரசர் வந்து மோடி அவர்களை வந்து கடவுளுக்கு இணையாக புகழ்ந்தாரோ அவர் தான் இன்று என்எச்ஆர்சி தலைவர். மனித உரிமை அமைப்புகள் விமர்சனம் செய்கிறார்கள், இவ்வளவு கொடூரம் நடக்கிறது, தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து இதுவரை அங்கே போகவில்லை, இதில் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. கேட்டால் எல்லாரும் நாங்கள் நோட்டீஸ் எழுதிருப்போம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கோன்றாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு காலையில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா, 10 கோடி அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் அனுப்புகிறோம், அதற்கு ஒப்புதல் வழங்கணும். இதை மணிப்பூர் அரசு எப்படி பார்க்கும்? இல்லை இதுக்கு இதெல்லாம் வந்து அடுத்தது ரெண்டாபட்சம். இந்த தேவைகள்லாம் வந்து எளிதாக வந்து பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களிலிருந்து பெற முடியும், இல்லை இங்கிருந்து கூட அனுப்பலாம். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னால் வந்து அது போன்ற ஒரு நிலை இல்லை. ஏன்னால் அது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது என்றால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் பார்த்தாலே அங்கே அப்படித்தானே இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ அந்த மாநில முதலமைச்சர் இதுவரைக்கும் பதவி விலகியிருக்கணும் இல்லையா? குறைந்தபட்சம் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆட்சி கலைக்கப்பட்டிருக்க வேண்டும் அரசியல் காரணமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் சொந்த கட்சிக்காரர்கள் மக்களுக்கு வந்து அவர்கள் மீது அந்த ஆட்சி மீது அந்த முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை. குற்றச்சாட்டையே முதலமைச்சர் மீது வைக்கும் பொழுது அந்த ஆட்சி தொடர்ந்தால் எப்படி இயல்பு நிலை வரும்? அவர் சார்ந்த சமூகமான மைத்தி சமூகத்துக்கு சாதகமாக செயல்படுகிறார். அந்த ஸ்டேட் ஆர்மியிலிருந்து லூட் செய்த அந்த கன்ஸில் அந்த வெப்பனில் 2100 வெப்பன்கள் வந்து மைத்தி இனங்களுக்கு குழு இலக்குழுக்கள்கிட்ட இருக்கு. ஒரு 136 ஆயுதங்கள் மட்டும்தான் கூக்கி இன மக்கள் கிட்ட இருக்கிறதுன்றது உங்களுடைய அறிக்கையிலேயே இருக்கு. அப்போ இத்தனை தெளிவாக ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய அரசு செயல்படும் பொழுது அங்கே இயல்பு நிலையை திரும்புவதற்கு அந்த அரசு தொடருவதனால் சாத்தியம் இல்லை அப்படின்ற பார்வையில் தான் எல்லோரும் அந்த ஆட்சியை கலைக்க வேண்டும், அவர் தொடரக்கூடாது என்ற வாதத்தையே வைக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர், அங்கே மாநில முதலமைச்சர், பல்வேறு அமைப்புகள், அதாவது அரசால் நிறுவப்பட்ட மக்களின் உரிமையை காக்கக்கூடிய அமைப்புகளான நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், என்எச்ஆர்சி தேசிய மனித உரிமை ஆணையம், தேசிய பெண்கள் ஆணையம், மகளிர் ஆணையம், இது போன்ற அமைப்புகள் யாராலும் அதில் தலையிட்டு அதில் ஒரு ரெசல்யூஷன் ரெமெடி கொடுக்க முடியவில்லை, இல்லை குறைந்தபட்சம் விசாரிக்க கூட முடியவில்லை என்ற பொழுது அப்போ உச்சபட்ச அதிகாரம் அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. அதாவது வந்து டெல்லி விமென்ஸ் கமிஷனுடைய தலைவி போய் சந்திக்கிறாங்க, சாதி மாலியா போயிருந்தாங்க, 20 டெலிகேட்ஸ் இங்க இருந்து எதிர்கட்சிகள்ல இருந்து போய் சந்திக்கிறாங்க. ஏன் வந்து இந்த அமைப்புகள் போய் சந்திப்பதுல என்ன சவால்கள் இருக்கு? அங்க சவால்கள் அப்படி இல்லைங்கிறது தானே அது இல்ல கேள்வியே வந்து இவர்களால் சந்திக்க முடியுது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில மகளிர் உரிமை ஆணையம் வந்து போய் அவர்களால் வந்து பார்க்க முடியுது. டெல்லி மாநில மகளிர் ஆணையம் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் போகிறார்கள், ராகுல் காந்தி போகிறார், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும்தான் போயிருக்கிறார், வேறு யாரும் வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் போகலை. இங்கிருந்து எல்லோரும் பேட்டிகள் மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டால் நோட்டீஸ் அனுப்புன்றாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இப்போ வந்து புகார் வருகிறது எங்களுக்கு அந்த June 12 அந்த மே 4 சம்பவம் அந்த கொடூரம் தொடர்பான புகாரே வரப்பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட புகார் இமெயில் காப்பி அப்படியே வந்து செய்தியில் கட்டுரையாக வந்து ஊடகங்களில் வருது. இவ்வளவு வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டாக இந்த நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதனால தான் கேட்குறோம். உச்சபட்ச அதிகாரம் இப்போ அந்த நாட்டை இயக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய பிரதமர் தான் பதில் சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் பதில் சொல்லாமல் வேற எங்கே சொல்கிறாரு? நான் உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் PMQ ஒன்று சொல்லுவாங்க, பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் கொஸ்டின்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. எவ்ரி வென்ஸ்டே ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரதமரிடம் எல்லா கேள்வி என்ன கேள்விகள் வேணாலும் வைக்கலாம். அவருக்கு பேரே வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க, பிரதமருடைய கேள்விகள் அப்படின்றது அதுக்கு ஒரு கொலோக்கியலாக பேர். அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கே இருக்கிறது. அந்த எந்த கேள்விகள் கேட்டாலும் அதற்கு வந்து பாராளுமன்றத்தில் அவர் பதிலளிக்க வேண்டும். இங்கே ஒரு பாராளுமன்றத்தில் இந்த நாட்டில் இருந்து ஒரு மிக அதிக தீவிரமான பிரச்சனை இன்று சமகால இந்தியாவில் மிக மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த மணிப்பூர் பற்றி அறிவது தான். அது இயல்பு நிலைக்கு திரும்பணும். அங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. இன்டர்நெட் ஷட் டவுன் இன்டெஃபினட்டாக அங்கே நினைக்கிறது இருக்குது. அப்போ பல்வேறு விஷயங்கள் வந்து ஊடகவியலாளர்கள் யாரோ ஒரு சிலர் போயிட்டு வருவது, இது போன்ற குழுக்கள் போயிட்டு வருவது, எதிர்க்கட்சி எம்பிக்கள் இல்லை அங்கிருந்து வரக்கூடிய வந்து ஒரு மனித உரிமை ஆர்வலர்கள் எது ஒரு கசியத்தான் செய்கிறது. அவரே வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரே ஒப்புக்கொள்கிறார் இது போல 100 FIR இருக்குது அப்படின்றார். அப்போ இதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது. அந்த காணொலி வெளியே வரலன்னா அப்போ இது போன்ற கொடூரங்கள் நடப்பது வந்து அந்த June 20 வரை நமக்கே தெரியாது, July 20 வரை.
அப்போ 1.5 மாதங்களாக இத்தனை கொடூரங்களையும் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு என்ன ரெமெடி இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்டது? அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு தவறிடுச்சு, தோல்வியடைந்துருச்சு. அப்போ ஒன்றிய அரசு அரசின் சார்பாக என்ன செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு ஆர்வம் இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு உள்துறை அமைச்சர் போயும் வந்து 2 மாதங்கள் கழித்து இயல்பு நிலை திரும்பலைன்னா இப்போ அடுத்தபடியாக பிரதமர் தானே வந்து பாராளுமன்றத்தில் பதில் சொல்லணும். பாராளுமன்றத்தில் வருவதற்கு இந்த பிரதமருக்கு என்ன அச்சம்? என்ன நடவடிக்கை எடுத்துறீங்கன்னு சொல்ல போறீங்க? அதுதான் சொல்றேன், ஒரு ஒரு பிரதமரை வந்து இந்த நாட்டில் மிக அத்தியாவசியமான ஒரு பிரச்சனை, அதி தீவிரமான ஒரு பிரச்சனை குறித்து அவர் மௌனம் களைவதற்கு இந்த நாட்டில் வந்து அவர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அது பண்ணினாதான் உங்களால் பேசவே முடியும். ஆனால் இதற்கிடையில் இன்னைக்கு லோக்சபாவில் மட்டும் உங்களால் வந்து NCT பில் கொண்டு வர முடியுது. வாட்டர் டவுன் பண்ணி செக்ஷன் 3A-ஐ தூக்கிட்டு இன்று வந்து பில்லை லோக்சபாவில் டேபிள் பண்ணிட்டீங்க. இன்று டேபிள் பண்ணியாச்சு. அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதா இல்லையான்னு தெரியல. நீங்கள் விவாதத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு 45 லட்சம் கோடி பட்ஜெட் எந்த விவாதமும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் பாஸ் ஆச்சு, மறந்துட்டோம். ஏன்னா அப்போ வந்து இதே போல் ஒரு பிரச்சனை, அதானி இண்டன்பர்க் பிரச்சனை எழுப்பப்பட்டது. இதே போல் பாராளுமன்றத்தில் பிரதமரிடம் வந்து பதில் கேட்கப்பட்டது. அவர் வந்து முடிந்தளவில் வந்து காலம் தாழ்த்தி கடைசியாக அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் நேரு வம்சத்தில் வந்துவிட்டு நீங்கள்லாம் காந்தி என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இந்திரா காந்தியை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இதுதான் பதிலா? அதானி ஹிண்டன்பர்க் பற்றி அப்போ அவர் அத்தியாவசிய பிரச்சனை பற்றி கேள்வி எழுப்பும்போது, அதுவும் குறிப்பாக ஒரு பிரதமர் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது இதுதான் பதிலா? அப்போ வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நேரடியாக பிரதமர் மீது, ஷெல் கம்பெனிகள் மூலம் 20,000 கோடி வந்து அதானிக்கு வந்தது என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வெளிப்படையாக வைக்கப்பட்டது. குற்றச்சாட்டுகளை நேரடியாக பிரதமர் மீது சுமத்தப்பட்டது. அதற்கு கொடுத்த பதில் வந்து ஏன் அந்த நேரு குடும்பத்தில் எல்லோரும் காந்தி என்று பெயர் வைத்திருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் 45 லட்சம் கோடி பட்ஜெட்டு எந்தவித விவாதம் இன்று பாஸ் செய்யப்பட்டது பாராளுமன்றத்தில். அதுக்கு வருத்தம் கூட வந்து வருத்தமாக இருக்கிறது என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஒரு சூழ்நிலை இன்று நாடே பற்றி இருக்கிறது. அதை விட பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஒரு மாநிலம் வந்து அமைதி இல்லாமல் ரொம்ப ஸ்தம்பித்து போய் கிடக்குது. அது குறித்து வந்து ஒரு பிரதமர் பேசணும்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதுதான் பேச முடியும் அப்படின்னு. எப்போ கடைசி 2 நாள் August 11 முடிய போகுது. 8 10 அந்த விவாதங்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துகிட்டு அதை பற்றி பேசிட்டு அவர் வந்து ஒரு கிராண்ட் ஸ்டாண்டிங் அப்படியே ஒரு ஷோ டவுன் மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு அரசியல் பேசிட்டு உங்களால் இடைப்பட்ட காலத்தில் ராஜஸ்தானில் போய் அரசியலுக்காக பிரச்சாரத்திற்கு போக முடியுது, பேச முடியுது. இங்கே வந்து நாட்டிலே மக்கள் பற்றி எரிஞ்சிட்டு இருந்தப்போ மேலே வந்து இந்த சகோதரிகளுக்கு கொடூரம் நடந்துட்டு இருந்தப்போ நீங்கள் பெங்களூரில் போயிட்டு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க. எதுக்கு? அங்கே இருக்கிற தேர்தல் பிரச்சாரத்திற்கு. இங்கிருந்த கூக்கி இன எம்எல்ஏக்கள் உங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் உங்களை சந்திக்க டெல்லி வந்திருந்தப்போ நீங்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் பாரிஸ் போனீங்க. நீங்கள் போக சொல்லி யாரும் தப்பு சொல்லலை. ஆனால் இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது அது குறித்து பதில் சொல்லணும்ல. அப்போ அதை கேட்டால் வந்து எதற்காக நான் என்ன கேட்குறேன், வந்து முதல் அந்த July 20 ஆரம்பிச்சது ஒரு சில நாட்களில் அந்த 267 அதன்படி வந்து அந்த பதிலை சொல்லியிருந்தால் இல்லை அவர் பேசியிருந்தால் அனிப்பூரில் என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது, எப்படி வந்து இயல்பு நிலை திரும்ப போகிறது அப்படின்றது குறித்து ஒரு விளக்கத்தை அந்த 36 செகண்ட் கூட உள்ளே வந்து பேசியிருந்தால் இந்த பாராளுமன்றம் சம்பிச்சிருக்காது. இல்லை பல்வேறு பில்லுகள் வந்து இப்போ விவாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? பாராளுமன்றம் இன்று 9வது 10வது நாளில் ஏன் முடங்குது? அப்போ முடக்கத்துக்கு காரணம் ஹிண்டன்பர்க் பிரச்சனை வந்தப்போ முடக்கியது ஆளுங்கட்சி. இன்றும் வந்து இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்க மாட்டேன் என்று அடமெண்ட்டாக இருப்பதனால் பாராளுமன்றம் முடங்கினாலும் பரவாயில்ல. ஆனால் மணிப்பூர் குறித்து சட்ட பாராளுமன்றத்தில் Rule 267 இந்த பிரதமர் பேச மாட்டார் என்பது அவர்களுடைய இந்த செயல்பாட்டினால தான் பாராளுமன்றம் முடங்குது. இதை மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. பேசலாம்.